அட்வைஸ் மாதிரிலாம் நான் சொல்லலை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படிக்கும் போது வந்து எனக்கு ஃபுட்பால் ஆடணுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், மதியம் லன்ச் டைமில் வந்துட்டு சாப்பாடு என் அம்மா வந்து கொடுத்துட்டு போவாங்க, நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், வச்சுட்டு அப்படியே இப்போ கிரவுண்டுக்கு போயிடுவேன். ஆனால் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்குற வரதை எதுக்குன்னா, நான் கிரவுண்டில் போய் விளையாடக்கூடாததுக்காக தான் வந்து சாப்பாடு கொடுக்க வருவாங்க. அதில் எங்கள் ஸ்கூலில் ரூல்ஸ் வேறு இருந்துச்சு, பேரண்ட்ஸ் ஆர் நாட் அலோடு அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ். எங்கள் அம்மா அதையும் பிரேக் பண்ணிட்டு வருவாங்க, அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க லஞ்சு. நான் என்ன பண்ணுவேன், அதையும் பிரேக் பண்ணி இந்த சைடு வாங்கிட்டு இன்னொரு படியில் இறங்கி கிரவுண்டுக்கு போயிடுவேன். அம்மா அதுக்கும் மேலே, நான் இப்படி யோசிச்சேன்னா அம்மா இன்னும் மேலே யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வந்துட்டாங்க. எங்கே வந்தாங்கன்னா, பெரிய கிரவுண்டு என் ஸ்கூலில் வந்து ஹாக்கி கிரவுண்ட் இருக்கும், ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும், ஸோ ரொம்ப பெருசு. ஸோ அத்தனை பசங்க விளையாண்டுருக்கும். நான் படித்தது பாய்ஸ் ஸ்கூல், ஃபுல் பசங்க க்ரௌட் அவ்வளோ இருக்குது. எங்க அம்மா அங்கிருந்து தூரத்துலேருந்து வராங்கன்னு அவன் பயங்கரமா சே பாலா போடுற அப்படி இப்படின்னு கத்தி அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். என்னை அப்படியே அங்கே காது பிடிச்சி திருவுறாங்க, யாரோ ஏய் யார்றா அது அப்படின்னா எங்க அம்மா. அங்கிருந்து என்னை தர தர இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு டீச்சர் கிட்ட போயிட்டு, இனிமேல் இவன் எனக்கு ரவுண்ட் பக்கமே பார்க்கக்கூடாது, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே இவனோட ஃபர்ஸ்ட் ஷாட்டர் ஆச்சு. ஏன்னா அது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு ஃபுட்பால் கூட ஆட முடியல அப்படிங்கிறது. அது இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இன்னைக்கு இந்த செகண்டு யாராவது ஃபுட்பால் ஆடுறியா அப்படின்னு ஒரு கால் பண்ணால் போதும், கிரவுண்டில் நான் இருப்பேன். அந்த அளவுக்கு அதை வந்து நான் பெருசாக அதை எடுத்துக்கிட்டேன் என் லைஃப்ல. அதனால நமக்கு சின்ன பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வே பண்ணி அதை புரிய வச்சு, நமக்கு என்ன டேலண்ட்டுன்னு நமக்கே தெரியாது, அதை நம்ம குரோவாக தான் வந்து நம்ம அதை கத்துக்க முடியும். ஸோ இதுக்காக நான் வந்து என் அப்பா அம்மாவை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க என்றைக்கும் நமக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் யோசிப்பாங்க. நான் லைஃபை வந்து ஒரு காரோட கம்பேர் பண்ணலான்ட்ருக்கேன். எப்படின்னா, ஒரு கார் வந்து ஏன் ஸ்பீடாக போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எதனால் நம்ம ஸ்பீடாக போகிறோன்னு தெரியுமா? எந்த நம்பிக்கையில் போகிறோம் தெரியுமா? அதில் பிரேக் இருக்குங்கிற நம்பிக்கையில் மட்டும்தான் நம்ம கார் ஸ்பீடாக போகிறோம். பிரேக் இல்லைனா நம்ம ஸ்பீடு போக மாட்டோம். ஏன்னா கார் கொண்டு போய் எங்காவது இடிச்சிருவோன்னு ஒரு பயம். அந்த பிரேக் தான் நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அப்பா அம்மா. அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல நம்மளை, ஒரு ப்ரிகாஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அப்பா அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவங்கள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர், ஒரு ஆக்சிடென்ட் தடுக்குதோ நம்ம லைஃபோட ஆக்சிடென்ட் தடுக்கதோ அதை பண்ணுறாங்க. ஸோ அதை இது ஏன் நான் இன்னும் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ண முடியாதனாலும் அதை நம்ம பாட்டில் ஒரு போக்கில் பண்ணால் எங்கேயாவது வந்து வந்து அடைஞ்சிருந்தா. இந்த ஃபுட்பால் எக்ஸாம்பிள் சொன்னேன், அன்றைக்கி நான் என் அப்பா அம்மா மேலே கோவப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விதத்தில் நல்லா இருக்கிறது காரணம் வந்து என் அம்மாவோட ஒரு இது தான். இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன். அடுத்து ஃபுட்பால் எங்கே போனாலும் ஆட முடியுது.
ஸோ இதுதான் லைஃப். நம்ம என்றைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னால நம்ம இழந்துட்டோம் கீழே போயிட்டு நினைக்கவே கூடாது. நம்ம லைஃப் பெருசு, போயிட்டே இருக்கும். அது இன்னைக்கு தாங்கிறது கிடையவே கிடையாது. வி ஹாவ் டேஸ். ஸோ இன்னைக்கு என்னவோ அதுக்கு என்ன நம்ம பண்ணுமோ, இந்த ஸ்கூல் இந்த ஸ்டாண்டர்டில் இது நம்ம பண்ணணுங்கிறத நீங்கள் புரியா இருங்க. அதை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயம் அதை நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம லைஃப். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.